நான் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், யூ ஆர் கோல்ட் இன் மை ஹேண்ட்ஸ், நீ என் கைகளில் இருக்கிற பொன். பொண்ணை என்ன பண்ணுவாங்க? இன்னும் விலை கூட்டணும்னா இன்னும் பரிசுத்தமாக்குவாங்க, இன்னும் புடமிடுவாங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, யூ ஆர் கோல்ட். மண்ணை யாராவது புடமிடுவாங்களா? பொண்ணை தானே புடமிடுவாங்க. மற்றவர்களை பார்த்து எனக்கு மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பொன்னாக விளங்க பண்ண போகிறேன். உன் குடும்பத்தில், உன் வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதனைகளை சந்தித்து சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிற தேவ பிள்ளையே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது, உனக்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய முகம் அந்த பொண்ணுல தெரிந்த வரைக்கும் அவர் உங்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார், உங்களை ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் விலையேற பெற்ற பொன். உங்களை உடைத்து உருமாற்றி உங்களை கர்த்தர் உயரமாய் உயர்த்தி வைக்க போகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பள்ளத்தின் ஆழத்தில் நீ இருந்தாலும், அச்சத்தின் உச்சத்தை நீ பார்த்திருந்தாலும், ஒளியில்லா இருளிலே நடந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் தேவன், நான் உன்னை திக்கற்றவனாய் திக்கற்றவளாய் விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை புடமிட்ட பின்பு நீங்கள் பொன்னாக விளங்க போறீங்க. வானத்து பட்சிகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிறவர் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது, பொன்னாக விளங்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.